स्टूडेंट्स वीडियो सेवन नम्बर पाकपर अब प्रिपरेशन ऑफ अल्कोहल पाकपर सो अ प्रिपरेशन ऑफ अल्कोहल अल्काइल हैलाइड प्रिपेयर पड़े पाकपर अल्काइल हैलाइड अभी हीट पड़ो डाइल्यूट अक्वा एनएचओ नमक अल्कोहल अल्काइल हैलाइड आरएक्स अभी अक्वा अल्काइल एनएचओ पड़ रही एनएचल एनएव एक्सु स नमुक एनए एक्सा वे अब आर अहच आल्कोहल आर ओहच कर् अभी प्राइमरी सेकेंडरी टर्शियरी एना एनए एक्स वे रियाक्शन हीट पड़ो आर अभी प्राइमरी सेकेंडरी टर्शियरी आल्कोहल आल्काइल ग्रूपा वेनाल इंकल और एक्सापल एना एथिल क्लोराइड सीहेच्री सीहेच टू सीएल CH3 सिंगल बॉन्ड CH2 सिंगल बॉन्ड CL एथिल क्लोरीन சொல்றோம் இத NA ஓகச்சோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த NA ஓகச்சில இருக்கிற NA வும் இந்த CL உம் சேர்ந்து NaCl சால்ட்டா வெளிய போயிடும் அப்ப நமக்கு அந்த ஓகச் வந்து இந்த CL க்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகும் இந்த ரியாக்ஷனை வந்து நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இங்க குளோரினுங்கற நியூக்ளியோபைல ரீப்ளேஸ்மென்ட் ஓகச்ங்கற நியூக்ளியோபைல் உள்ள வருது இதுதான் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இது பிரைமரியில வந்து நடக்கும் செகண்டரி ட்ரெஷரியில நடக்கும் சோ பிரைமரியில வந்து அண்டர்கோ ஆக கூடிய இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2 ரியாக்ஷன் னு சொல்வாங்க செகண்டரி அண்ட் ட்ரெஷரி ஆல்கைல் ஹாலைட் அண்டர்கோ ஆக கூடிய நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN1 மெக்கானிசம் னு சொல்வாங்க சோ பொதுவாவே நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ஆல்கைல் ஹாலைட் அண்டர் ஆகும் सो अंत इंवालव आगे नमक रियाक्शन अल्काइल और अल्काइल प्राइमरी हैलोजन अटैच हैलोजन अटैच कार्बन रे अल्काइल सेकेंडरी हैलोजन अटैच कार्बन मूण अल्काइल अब अब वो ट्रेसरी थ्री अल्काइल ग्रूप टू अल्काइल ग्रूप वन अल्काइल ग्रूप नमक इतना प्राइमरी सेकेंडरी ट्रेसरी सो न्यूक्लियोफाइल अब SN1 SN2 नाम वो अब फर्दर पाकनों सो पाकलाम इतनी अब अल्काइल हैलाइड SN1 रियाक्शन अभी न्यूक्लियोफिलिक सब्स्टिट्यूशन रियाक्शन SN1 रियाक्शन वो नम्बर इन्वॉल्विंग न्यूक्लियोफाइल रिप्लेसिंग लीविंग ग्रुप जस्ट लाइक SN2 SN2 मारा SN1 நியூக்ளியோஃபைல வந்து ரீப்ளேஸ் பண்ணும் ஒரு லீவிங் குரூப் ஒரு நியூக்ளியோஃபைல வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ள வரும் சோ இதல ஆல்கைல் ஹாலைடுங்கிறது RX இத வந்து நியூக்ளியோஃபைல வந்து அட்டாக் பண்ணுது சோ நியூக்ளியோஃபைல்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ்டு பீசஸ் தான் நியூக்ளியோஃபைல் னு சொல்லுவோம் சோ நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸ் லைக் பண்றது சோ அப்ப ஆல்கைல் அட்டாக் பண்ணும்போது ஹாலஜன் லீவிங் குரூப் வெளிய போயிடும் சோ அப்ப நியூக்ளியோஃபைல் வந்து R ஓட வந்து அட்டாச் இன் சப்ஸ்டிட்யூட் ஆயிரும் X க்கு பதிலா அல்கைல் ஹாலைடோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி நடந்தா அது SN1 ரியாக்ஷன் SN1 அப்படினா என்னன்னா யூனி மாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் னு சொல்வாங்க அதுல ரியாக்டன்ட் ஆன RX ஓட கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு இரண்டாவது பாயிண்ட் பாருங்க தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட் only on the concentrations of one reactant அந்த RX இந்த RX-ஓட கான்சென்ட்ரேஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷனோட ரேட் இருந்துச்சுன்னா அது SN1 ரியாக்ஷன் இந்த SN1 ரியாக்ஷன் அப்படிங்கிறது 2 ஸ்டெப்பில் நடக்கும் ஸோ 2 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாண்ட் பிரேக்கிங் நடக்கும் செகண்ட் ஸ்டெப்பில் பாண்ட் மேக்கிங் நடக்கும் தென் பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் பாருங்கள் இது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் இதுவும் ஸோ இது வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும் ஸோ இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து இன்வால்வ் 2 காம்போனன்ட்ஸ் 2 காம்போனன்ட் சேர்ந்து தான் இங்கே ரேட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் SN1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்லோவாக நடக்கும் செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அந்த SN1 ரியாக்ஷனை ஸ்லோவாக நடக்கிற ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு ஏன்னா ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ஸ்லோவில் தான் மூவிங்கில் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஆல்கைல் ஹாலைடு நியூக்ளியோஃபைல் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால இது பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க SN2-வை இதில் பாண்ட் மேக்கிங் பாண்ட் பிரேக்கிங் அல்கைல் ஹாலைடில் நியூக்ளியோஃபைலால் அட்டன் டைம் சைமல்டேனியஸாக நடக்கும் ஸோ இந்த SN2 ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட் வழியாக அந்த ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ண முடியாது
ஏன்னா நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறதும் லீவிங் குரூப் வெளியே போகிறதும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அதுதான் எஸ்என் டூ ரியாக்ஷன். டூ நாட் ப்ரொசீட் வயா அண்ட் இன்டர்மீடியேட். இதில் ட்ரான்சிஷன் ஸ்டேட்டு தான் ஃபார்ம் ஆகும், இன்டர்மீடியேட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ எஸ்என் டூ ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எஸ்என் ஒன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நியூக்ளியோஃபைல்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த நியூக்ளியோஃபைல் தான் அல்கைல் கேலைடை அட்டாக் பண்ணுது, நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷன் பண்ணுது. ஸோ அந்த நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷன் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது அல்கைல் கேலைடை அட்டாக் பண்ணி பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் மேக்கிங்கை சைமல்டேனியஸாக பண்ண எஸ்என் டூ ரியாக்ஷன். ஸோ ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண அது எஸ்என் ஒன் ரியாக்ஷன். டூ ஸ்டெப்பில் நடக்கும் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கும் பைமாலிகுலர் நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இதில் ரியாக்ஷனை இன்டர்மீடியட் வழியாக ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இப்போ எஸ்என் ஒன் ரியாக்ஷன் எஸ்என் டூ ரியாக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்தது இந்த நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷனில் நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம், நியூக்ளியோஃபைல்னா என்ன. ஸோ நியூக்ளியோஃபைலுங்கிறது என்ன, நியூக்ளியோஃபைலுங்க பாருங்கள் ஒரு நெகட்டிவ் சார்ஜடு பீசஸ் அல்லது நியூட்ரல் பீசஸாக இருக்கும். அல்கைல் கேலைடை அட்டாக் பண்ணி லீவிங் குரூப்பை வெளியே தள்ளிட்டு நியூக்ளியோஃபைல் உள்ளே போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ஆரை வந்து இது அட்டாக் பண்ணும், எக்ஸை வந்து வெளியே தள்ளும். ஸோ இப்போ இதில் வந்து சார்ஜடு நியூக்ளியோஃபைல் இருக்குது, நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் இருக்குது. சார்ஜடு நியூக்ளியோஃபைலுங்கிறது பாருங்கள் இந்த ஆர் ஓ மைனஸ் என்ஹெச் டூ மைனஸ் ஆர் என்ஹெச் ஆர் டூ என் மைனஸ் ஹச்எஸ் மைனஸ் ஆர்எஸ் மைனஸ் ஆர்எஸ்சி மைனஸ் சிஎல் பிஆர் அயோடின் ப்ளூரின் சைனைடு ஓஹெச் ஆர்ஜி. இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பீசஸ் எல்லாமே வந்து என்னது நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல். அடுத்து சார்ஜ் இல்லாத நியூக்ளியோஃபைல் இருக்குது, வாட்டர் அமோனியா அமீன் அமைடு அசைடு ஆல்கஹால் ஆசிடு டயோ ஆல்கஹால் ட்ரையல்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.